हलो फ्रेंड्स वेलकम टू अम्मूस किचन वीडियो को चेनल सब्सक्राइब पन्नुंगा पक्कत्तुल बेल बटन क्लिक पन्निकोंगा इन्नैक्कु पाक्कपोर रेसिपी गोधुमै केक इप्पो एप्पडी सेय्यलाम पाक्कलाम वांगा मिक्सी जार एडुत्तुक्कलांगा इप्पो अदुल इंद कप अलवुक्कु अरै कप अलवु सक्करै सेर्त्तुक्कलांगा इदु नल्ला पौडर पन्नि एडुत्तुक्कलाम इप्पो सक्करै पौडर रेडी आयिडुच्चुंग अदे कप और कप अल्प के गोधुम एड़केंगे इत ना चली सेकल बेकिंग सोडा वन टी स्पून सेतकल समेल सोडा अरे टी स्पून और चिटिक अलव उप सेकल अरे कप तय सेतकल पुलिची तयराकूड़ा அதே கப்ல 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம் இது கெட்டியா காய்ச்ச பால் தண்ணி சேக்காத பால் நம்ம 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாங்க நீங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்ல நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் பட்டர் சேர்த்துக்கறேன் இப்போ மாவு அரைச்சு எடுத்தாச்சுங்க 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லனா நீங்க ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கேக் ஃபேன் எடுத்துக்கலாங்க இப்போ இதுல பட்டர் தடவி வச்சிருக்கேன் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் கரெகட்டான பதமா இருக்கும் இப்ப கேக் மிக்ஸர் ஃபேன்ல சேர்த்தாச்சுங்க இப்ப இந்த மாதிரி ஈவனா வரதுக்கு இந்த மாதிரி லைட்டா தட்டி விட்டுருங்க இப்ப ஈவனா வந்துரும் இப்ப இரும்பு தவா வச்சிருக்கீங்க இப்ப அதுக்கு மேல இப்ப ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் இப்ப சூடாயிடுச்சு இப்ப இந்த கேக் மிக்ஸர் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இப்ப 30 ல இருந்து 35 நிமிஷம் நல்லா குக்க ஆகட்டுங்க சிம்லயே வச்சுக்கோங்க சிம்ம விட கொஞ்சம் ஃபாஸ்டா வச்சுக்கோங்க இப்ப க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்குங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கொஞ்சம் மேல உப்பி வந்திருக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா நம்ம வச்சிட்டு 5 நிமிஷம் சேர்த்தா தாங்க அதோட ஒட்டி இருக்கும் இல்லனா தனியா மேல வந்துரும் நீங்க பாதாம் முந்திரி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எது தேவையோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ 30 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு குத்தி பாருங்க ஒட்டல ரெண்டு மூணு இடத்துல குத்தி பாருங்க இந்த மாதிரி ஒட்டல பாருங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ சூடு ஆறட்டும் சூடு ஆறதுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கேக் சூடு ஆறிடுச்சுங்க இப்போ சுத்தி இந்த கத்தியை வச்சு இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்ல சேர்த்துக்கலாங்க கேக்கை இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க இப்போ கேக் வந்துரும் இப்போ ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப கோதுமை கேக் சூப்பரா வெந்து வந்திருக்கு பாருங்க இப்ப திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்திருக்கு இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா வெந்து வந்திருக்கு சோ சூப்பரா இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க நல்ல சாஃப்ட்டா வெந்து வந்திருக்கு
வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு 5 நிமிஷத்தில் மாவு ரெடி பண்ணிடலாங்க. தேவையான கோதுமை கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.